செம்பருத்தி சீரியலில் இருந்து நடிகர் கார்த்திக் வெளியேறியதாக தொலைக்காட்சி நிர்வாகம் சார்பில் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் யார் புதிய ஹீரோ என்பது குறித்த தகவல் அரசல் புரசலாக கசிந்துள்ளது. ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களிலேயே அதிக அளவில் ரசிகர்களை கவர்ந்தது செம்பருத்தி சீரியல் மட்டுமே. இல்லத்தரசிகள் மட்டுமின்றி இளம் தலைமுறையினர் கூற இந்த சீரியலுக்கு ரசிகர்களாக உள்ளனர். இந்த தொடரில் ஐஸ்வர்யா கதாபாத்திரத்தில் நடித்து வந்த ஜனனி சமீபத்தில் திடீரென நீக்கப்பட்டார். சீரியலில் இருந்து நீக்கப்பட்டதற்கான காரணம் யூடியூப் நேரலையில் கதறி அழுத சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதேபோல சீரியல் ஹீரோவான கார்த்திக்கும் சீரியலிலிருந்து வெளியேறிவிட்டதாக டிவி நிர்வாகம் இது குறித்த அறிவிப்பை நேற்று தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்தது. தற்போது 800 எபிசோடுகளை தாண்டி இந்த சீரியல் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் கடந்த 9 நாட்களாகவே கார்த்திகின் கதாபாத்திரத்தை வெளியே காட்டாமல் துணை கதாபாத்திரங்களை மட்டுமே காண்பித்து வந்தது ரசிகர்களுக்கு பெரும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. கார்த்திக் வெளியேறியதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டோ அதில் இந்த தொடரை வெற்றியடைய வைத்த ரசிகர்களுக்கு நன்றி. எனது அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பால் செம்பருத்தி சீரியலை மாபெரும் வெற்றியடைய வைத்த நடிகர் கார்த்திக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் என டிவி நிர்வாகம் தெரிவித்திருந்தது. மேலும் அவருடன் பணியாற்றிய காலங்கள் மிகவும் மகிழ்ச்சியானது. ஆனால் எதிர்பாராத சில காரணங்களால் கார்த்திக் செம்பருத்தி சீரியலிலிருந்து வெளியேறியுள்ளார். ஜீ தமிழ் உடனடான அவரது தொடர்பு மேலும் நீடிக்கும், அவரது பயணத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருந்தது. வெற்றிகரமாக சூப்பர் ஹிட் சீரியலில் ஹீரோ வெளியேறியுள்ள நிலையில் அவருக்கு பதில் இந்த சீரியலில் நடிக்க உள்ளவர் யார் என்பது குறித்த தகவல் கசிந்துள்ளது. பிரபல ஊடகம் ஒன்றில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வரும் தொகுப்பாளர் விஜய் அக்னிதான் கார்த்திக்கு பதிலாக நடிக்கிறார் என கூறப்படுகின்றது. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட கன்வே பண்றதுதான் இந்த வீடியோ நான் பண்றேன். ஜீ தமிழ் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய செம்பருத்தி சீரியல்ல லீட் கேரக்டர் ஆதி, ஆதி கடவுர் ஆதித்யாவான் அவரே. ஆல்ரெடி கார்த்திக் ராஜ் அவர்கள் மிக சிறப்பா பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர் டெஸ்டினி இப்ப அதை என்கிட்ட கொண்டு வந்திருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமா என் மேல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத நான் முழுமையா உணர்றேன். ஏன்னா இதை நான் நல்லா யோசிச்சு எடுத்த ஒரு முடிவு தான். அதே சமயம் என்னுடைய அந்த முடிவு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நீங்க என்னை ஆதரிப்பீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ஜீ தமிழ் சேனலுக்கும் இன்சைடர்ஸ் மீடியாக்கும் செம்பருத்தி டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். 9:00 மணிக்கு ஜீ தமிழ்ல பார்க்கலாம்.